ஹலோ ஆல் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஒ செ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் எல்லா காம்பேக்டபிள் ஐஃபோன்ஸ்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமா பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வந்திருக்கு எனக்கு ஸோ நீங்கள் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் ப்ரோ வச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சைஸ் வரலாம் ஆர் அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம் இட் டிப்பென்ட்ஸ் நீங்கள் எங்கேருந்து வரீங்கறதை பொறுத்து ஸோ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்த ஃபர்ஸ்ட் நியூ ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா ஒரு நியூ வால் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ செட்டிங்ஸ் போய் எல்லாம் ஸோ செட்டிங்ஸில் ஆட் வால் பேப்பரில் பார்த்திங்கன்னா ப்ரைடில் வந்து ஒரு நியூ வால் பேப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூ வால் பேப்பர் வந்து இருக்கத்துலேயே தி பெஸ்ட் அனிமேஷன்ஸ் வச்சுருக்கு வால் பேப்பர் வந்து அஞ்சு கலருக்கு மாற்றிக்கலாம் நம்ம எப்படி வேணுமோ ஸோ இப்போ லெட்ஸே ஏதோ ஒரு கலர் வச்சுட்டு ஆட் கொடுத்துட்டு செட்டஸ் வால் பேப்பர் பேரன் கொடுத்துட்டுனு வச்சுக்கோங்க இப்போ வந்து மேலேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வால் பேப்பர் செம்மையாக மாறுது அண்ட் ரேண்டமாக மாறுது இந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும் அனிமேஷன் பட் அது வந்து ரேண்டமாக மாறாது ஒரே மாதிரி பேட்டர்னில் மாறும் பட் திஸ் டைம் செம்மையாக மாறி இருக்குது மேலேருந்து நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்வைப் பண்ணி உள்ள ஹோம் ஸ்கிரீனுக்கு போகும்போது ரேண்டமாக சூப்பராக மாறுது பேக்ரவுண்டில் அண்ட் ஆப்பிள் வந்து இந்த மாதிரி வால் பேப்பர்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு போக போக இன்னுமே இந்த மாதிரி நிறைய வால் பேப்பர்ஸ் வந்து ஆப்பிள் சைட்லேருந்து வரணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த பாட்காஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பாட்காஸ்ட் ப்ளே பண்ணுறோமோ அதோட பேக்ரவுண்ட் என்ன கலரோ அதை வந்து இங்கே வந்துடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ எந்த பாட்காஸ்ட் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது இந்த நியூ ஃபீச்சர் வந்து கொஞ்சம் சின்ன ஃபீச்சர் தான் பட் நல்லா இருக்குது ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த வெதர் ஆப்பில் வந்து நமக்கு ஃபான் சைஸ்லாம் வந்து மாறி இருக்குது இன்னுமே கொஞ்சம் நல்ல ரீடபிள் ஃபோன் சைஸ்க்காக வந்து மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் லோடிங் இன் ஐஃபோன் அப்படின்னு சொல்லலாம் லோடிங் அப்படின்றது என்னன்னா யூஸ்வலாக இப்போத்தி நம்ம இந்த ஆப் ஸ்டோரில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இப்போ யூரோப்பியன் யூனியனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களால வேறு ஆப் ஸ்டோர்லேருந்தும் நம்மளால ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும் வேறு ஆப் ஸ்டோரே வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அதுக்கான டேட்டை வந்து இந்த செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து கொடுத்துட்டாங்க ஸோ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து வேற ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் இனிமேல் நீங்கள் வந்து யூரோப்பன் யூனியன்லேருந்தால் இது வந்து ஒரு பெரிய 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 அப்டேட் இப்போதிக்கு யூரோப்பு வந்திருக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வேர்ல்டு வரலாம் ஸோ இந்த அப்டேட் வந்து வேறு லெவல் அது வந்து நமக்கு வரல பட் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் கூகுளும் சேர்ந்து இணைஞ்சு இந்த அன்வான்ட் ட்ராக்கிங் வந்து தடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நார்மலாக இந்த ஆப்பில் ஐஃபோன் வச்சுருந்தா ஒரு ஆர்டாக் பக்கத்திலே வந்தால் ஆர்டேக் பக்கத்தில் வருதுன்னு சொல்லுவோம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஏர்பாட்ஸ் வந்து ஏர்பாட்ஸ் பக்கத்திலே வருது அப்படின்னு சொல்லும் இது வந்து ஆப்பிள் டிவைஸுன்றதுனால பண்ண முடியும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆப்பிள் மட்டும் இல்லாமல் மற்ற இதெல்லாம் இருக்குல்ல டைல் அது மாதிரி சாம்சங் அந்த மாதிரி மற்ற கம்பெனியோட ட்ராக்கர்ஸ் சிப்பலோ யூஃபி ஜியோ மோட்ரோலா இது மாதிரி எல்லா ட்ராக்கரையுமே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து ஆப்பிள் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் ஆப்பிள் ட்ராக்கர் வந்து உங்களை ட்ராக் இருக்கு அப்படின்னா இனியுமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கர் வந்து உங்களை ட்ராக் பண்ணுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆப்பிளில் ஆட்டாக் ம மட்டும்தான் வந்துருந்துது இப்போ இனிமேல் எல்லாமே வரும் ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து அதை பற்றி ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க அதோடய சப்போர்ட் வந்து இப்போ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பெரிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் மைல அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபைன் மை அப்படின்னும் போது இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லிஸ்ட் அப் டிவைசஸ் வந்து காமிக்கும் லெட்ஸே இந்த ஐஃபோன் வந்து ஏதோ பிரச்சனை நான் வந்து சர்வீஸ்க்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இதை வந்து ஃபைன் மைலேருந்து ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்ன சொல்லுது பாருங்க கேனாட் ரிமூவ் ஐஃபோன் பிப்பேர் திஸ் டிவைஸ் ஃபார் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுது ஸோ இனிமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஐஃபோனை வந்து ரிப்பேர் கொடுக்க தேவையில்ல இந்த மாதிரி ரிப்பேர் மோடில் கொடுத்துடலாம் இந்த ரிப்பேர் மோட்டில் கொடுத்தா ஸோ அவங்களுக்கு எல்லா பர்மிஷன்ஸும் இருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணால் ஸ்டில் யூ கேன் டூ இட் இந்த ஃபைன் மை ஆப் இது வந்து ரொம்பவே சூப்பரான அப்டேட்டு ஏன்னா நம்ம டிவைஸ் எப்போ கொடுத்தாலும் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்க சொல்லுவாங்க அது என்ன ஆகுது டிவைஸ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இனிமேல் ரிப்பேர் மோட்ல போட்டு கொடுங்க சோ தட் நீங்க வந்து ஃபைன்மேல வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே பக்ஃபிக்ஸஸ் பத்தி பேசலாம் பக்ஃபிக்ஸஸ்ன்னு நம்ப போது இந்த ஆப்பிள் மியூசிக் இருக்குல்ல இந்த ஆப்பிள் மியூசிக்கில் கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொபைல் டேட்டா வச்சு சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக கிளிச்சே இருந்தது அந்த கிளிச் வந்து சரி பண்ணியிருக்காங்க ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஆப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனர் வந்துட்டு நம்ம படிச்சுட்டாலும் அது போகாமே இருந்தது அந்த பக் வந்து சரி பண்ணியிருக்காங்க அந்த பக் வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருந்தேன் இப்போதைக்கு வந்த மெயில்ஸ் வரைக்கும் வரல ஸோ அந்த பக் வந்து சரி பண்ணியிருக்காங்க ஆப்பிள் ஆல்சோ நிறையா பக்ஸ் வந்து சரி பண்ணியிருக்காங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அப்டேட் பண்ணதுலேருந்து எனக்கு இன்னுமே ஸ்மூத்தான மாதிரி தான் இருக்குது நானும் அப்டேட்டுக்கு அப்டேட் சொல்லியிருந்தான் இருக்கேன் பட் ரியலாகவே ஒரு ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது அவங்க ஏதாவது க்ளியர் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில பட் ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் லேக் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி அர்ட்ஸ் செம்மையாக இருக்குது லேக் அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணல போக போக தான் தெரியும் எப்படி வந்து பெர்ஃபார்ம் வந்து ஆல்சோ பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் பற்றி பேசிடலாம் ஸோ பேட்ரி லைஃப் அப்படின்னும் போது செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் வந்து ரொம்பவே நல்லா இல்லை ரொம்பவே ஒர்ஸ்டாக தான் நான் சொல்லுவேன் நான் மைனர் அப்டேட்ஸ் பற்றி பெருசாக வீடியோ போடுறதில்ல பட் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே படுத்துருச்சு இதை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த லைனு ஓகேவா இந்த லைனுக்கு மேலே எவ்வளோ வாட்டி நான் சார்ஜ் போட்டிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட் எல்லா டேஸும் சார்ஜ் போட்டிருக்கேன் எக்ஸப்ட் டுடே இன்னைக்கு டியூஸ்டே எக்ஸப்ட் டுடே எல்லா வாட்டியுமே நான் வந்து ஒரு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் நிற்கிது யூஸ் பண்ண பண்ண தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரி பேட்டரி நிற்கிது அப்படின்றது ஸோ தட் மற்ற யூசர்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் ஐஒஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்டேட் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் இந்த ஐஓஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஏப்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்றதுக்கு எந்த பெரிய ரீசன்ஸும் இல்லை செக்யூரிட்டி அப்டேட்ஸ்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க அதுக்காக பண்ணலாம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு நிறைய ட்ரைன் ஆகுது ஹீட் ஆகுது அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் இருக்குது செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன்றில் அதை வந்து சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம்னா இந்த அப்டேட் தான் ஸோ இந்த அப்டேட் பண்ணி பாருங்கள் ஹீட் ஆகுதா நான் இந்த அப்டேட் பண்ணி பாருங்கள் பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் குறையுதா அப்படின்னு ஸோ பண்ண உடனே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியாது ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் நிறைய ரன் ஆகிருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அப்டேட் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ் சி இன் அ நியூ வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே சொல்லுங்கள்